நமது எம்ஜிஆர் நாளிதழ் ஜெயா டிவியை அதிமுகவின் வழிநடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு எதிராக தினகரன் ஆதரவாளர் நாஜல் சம்பத் கடுமையாக பதிலளித்துள்ளார். ஜெயா டிவி நமது எம்ஜிஆர் ரெண்டையும் கையகப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கிறது, அதிர்ச்சி கிடையாது. நாஞ்சில் சம்பத்து வாங்கின வீட்டை நான் கையகப்படுத்திடுவேன் ஒரு முதலமைச்சர் சொன்னான். 420 தானே, 420 தானேங்க. அன்னைக்கே எங்க துணை பொதுச் செயலாளர் இவரை 420 சொன்னதுக்கு எல்லாருக்கும் ஆத்திரம் வந்துச்சு. நமது எம்ஜிஆர் ஜெயா டிவி அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதை போய் கையகப்படுத்துவேன் அறிவிக்கிறதுக்கு இவர் யார் அதிகாரம் கொடுத்தது? ஆகவே அத்துமீறுகிறார்கள், அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், நிதானம் இழந்து பேசுகிறார்கள். இவங்களுக்கு இது இப்படி அறிவித்ததன் மூலம் இவர்கள் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். இன்னொருத்தனுக்கு பிராப்பத்தியை நானே எடுப்பேன்னு அரசாங்கம் சொல்லுமா? அரசாங்கம் சொல்ல முடியுமா? அரசாங்கத்திற்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? கிடையாது. வந்து பார்க்கட்டுமே, கையகப்படுத்துவேன்னு சொல்றான்ல, வந்து பார்க்கட்டும். நாஞ்சில் சம்பத்து சவால் விடுகிறேன், ஜெயா தொலைக்காட்சி அலுவலகத்திற்கோ நமது எம்ஜிஆர் அலுவலகத்திற்கோ அவர்கள் வந்து பார்க்கட்டுமே. விபரீதத்தின் எல்லைக்கு அவர்கள் போகிறார்கள், விளைவுகள் மோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கிறேன். நமது எம்ஜிஆர் ஜெயா டிவி பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது இந்த விவரம் கூட அதான் கேட்கிறேன், இந்த விவரம் கூட தெரியாத, இந்த சராசரி அறிவு கூட இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. அதனால தான் இங்கே துணை பொதுச் செயலாளர் அன்னைக்கே சொன்னார் 420 என்பதை இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். 21 எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் மீது நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் ராஜினாமா செய்திருக்கணும், சட்டப்படி, இல்லைன்னா மானப்படி. இவங்கள்ட்ட மானம் இருக்குன்னு நான் நம்பல, அதனால உட்கார்ந்துருக்கான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், இப்படி ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு 420 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார வைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானம்.